வணக்கம். நாங்க பிஸ்மிலா காசு பேசுறோம். பிஸ்மிலா காசு பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப பிஸ்மிலா காசு பாருங்க, இப்ப வீடியோ போட போறேன். இப்ப பாத்தீங்கன்னா 2016 மகேந்திரா ஜெயிலோ ஒன்று வந்திருக்கு, 2014 டவரா ஒன்று வந்திருக்கு. பெங்களூர் போயிருந்தேன் சொன்னல, அந்த வண்டி தான் நேத்தே வீடியோ பிடிக்கிறது வெள்ளிக்காம பிடிக்க முடியல. சரியான மழை, இப்ப கூட ஈவினிங் மழை வந்தோம்னா வெயிலே பிடிக்கிறேன். இப்ப 11:30 இப்ப சனிக்கிழமை 11:30 பிடிக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இனோவா இருக்குங்க, நம்மள்ட்ட இனோவா வேற லெவல்ல இருக்கு. அப்புறம் நம்மள்ட்ட இண்டிகோ வந்திருக்குங்க, TN25 இண்டிகோ பக்காவா இருக்கு. 2005 ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ டாப் மாடல் வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு இண்டிகோ இருக்கு, அது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ டாப் மாடலு, ஷிஃப்ட் ஆன் டாப் மாடலு. அப்புறம் வந்து லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட்டுக்கு எல்லாமே இருக்கு வண்டிங்க. இது 2005 இண்டிகா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா வேகனார் இருக்கு 2008, அப்புறம் இண்டிகா 2016 லாஸ்ட் சிங்கிள் ஓனர்ல இருக்கு. எல்லாம் வண்டியும் காமிக்கிறேன். அப்ப அந்த டவரா இருக்கு, டவரா அது ஒண்ணு இருக்குங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 17 ஜெயிலோ இருக்கு. அதுக்கு பின்னாடி நிக்குது பாருங்க, 4 வண்டி. அந்த 4 வண்டியும் முடிஞ்சிச்சு. அந்த ஜெயிலோ, அந்த என்ஜாய், அந்த பக்கம் இருக்கிற வண்டிங்க எல்லாமே முடிஞ்ச வண்டிங்க. கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்குறோம். 43 வண்டி கொடுத்தேன் 3 மாசம். இந்த மாசம் இப்பதான் வீடியோ ஆரம்பிக்கிறேன், இதுதான் ஆரம்பிக்கல, இன்னைக்குதான் வீடியோ அப்லோட் ஆகுது. 5ஆம் தேதி இன்னைக்குதான் அப்லோட் ஆகுது. எல்லாமே பாருங்க, தரமா கொடுப்போம், தரம்லாம் கொடுக்க மாட்டேன். பக்காவா இருக்கிற வண்டிங்க தான் எல்லாமே. ஓன் போர்டு வீக்கிள் தான் இந்த இண்டிகோவும். சரியா இருக்கு எல்லாமே. வீடியோ போடுறேன், எல்லாமே அப்டேட் பிரைஸோட போறேன். எல்லாம் பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஒன்னொன்னா இது பிரைஸோட சொல்றேன், பாத்துங்க. இப்ப இந்த பாருங்க, மகேந்திரா ஜெயிலோ வேற லெவல். பேல் ஒயிட்டுங்க, பேல் ஒயிட்டு, ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் சென்ட்ரலாக எல்லாமே வந்துடும். 4 டயர் புது டயரு, வண்டி சம குவாலிட்டி, இன்ஜின்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். எவ்வளவுதான் தமிழ்நாட்டுல இருந்து இவ்வளவு வண்டி நிக்க வச்சு எல்லாமே இன்ஜினை காமிப்போம். மொத்தமே எல்லா வண்டிக்கும் ரிலேட்டட் எல்லாமே இருந்து எல்லாமே பேனட்டை தந்து இன்ஜினோட தான் வீடியோ போடுவோம். இன்ஜின் இல்லாம வீடியோ போட மாட்டோம். எல்லா வண்டியுமே இன்ஜினோட தான் ஷாப் வீடியோ. நம்ம மட்டும் தான் தமிழ்நாட்டுல இன்ஜினோட வீடியோ போடுறது. இப்ப இதை பாருங்க, சூப்பரா இருக்க வண்டி, பக்கா குவாலிட்டி, ஷீட்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. 2016 2 ஓனர் வண்டி, தெளிவா இருக்கு. கஸ்டமர் 6.40 கேட்டாரு, மேல வாங்க 6 லட்சத்தை உடச்சு இந்த வண்டி வாங்கி தரேன். அவ்வளவு தெளிவா இருக்கு. எல்லா வண்டியும் ஒன்னா காமிக்கிறேன், இன்ஜினை ஒன்னா காமிக்கிறேன். அப்ப இன்டீரியர் காட்டுறேன் பாத்துங்க. பாருங்க, ரேடர் மூடி ஓபன் பண்ணியாச்சு, ஸ்டிக் எடுத்தாச்சு, தண்டரளவு கொடுக்கணுங்க, எல்லாம் கொடுக்க மாட்டேங்க. கஸ்டமர் 6000 ரூபாய் கேட்டாரு, 6 லட்சத்தை உடச்சு இந்த வண்டி வாங்கி தரேன். தமிழ்நாட்டுல 2016 மாடல், 6 லட்சத்துக்கு கிலோ எங்கேயுமே இல்லைங்க, ஒரு இடத்துல இருக்கான்னு காமிங்க. அவ்வளவு டாப்பா இருக்கு வந்து, பக்கா கண்டிஷன் கொடுத்தா நல்ல பொருள் கொடுங்க, எல்லாம் கொடுக்கூடாது. பக்காவா இருக்கும், தெளிவா இருக்கும். கை வைக்கிறேன், அதை பாருங்க. ரேஸ் பண்ணுமா? இது அடிக்காது, புகை தள்ளாது, தள்ளுற வண்டி பிஸ்னஸ் எப்பவுமே தர மாட்டேன். அப்ப தெரியுங்களா, சுத்தமா இருக்குங்களா? அது 100 ரூபாய் வைக்கிறேன், அதுவும் பாத்துங்க. ரேஸ் பண்ணுமா? இது அடிக்காது, ஆயில் அடிக்கல, எல்லாமே தாங்க. பக்காவா இருக்க வண்டி, ஷோரூம் கண்டிஷனு பக்கா. இந்த இன்ஜின் வந்து வண்டி வந்து ஒரு பெட்ரோல் வண்டி ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு. வண்டியை உள்ள உட்காந்துட்டு வண்டிய நாய்ஸ கேட்டு பாருங்க, சுத்தமா நாய்ஸ் தெரியாது, ஒரு நாய்ஸே தெரியாத வண்டி இது. வேற லெவல்ல இருக்கு, இன்டீரியர் எல்லாம் காட்டுறேன், எல்லாம் பாத்துங்க. சரியா இருக்குங்க, இந்த ஜெயிலோ பக்கவா இருக்கு, வேற லெவலுங்க. வண்டி டாப்பா இருக்கு, டயர் எல்லாம் புது டயரு, நல்லா இருக்கும். வண்டியா நீட்டா, நீட் அண்ட் குவாலிட்டி இருக்கு. 6.5 கேக்குறாங்க, முடிஞ்ச இருக்கும் 6.5 மின்னப்பில வாங்கி தரேன். ஒரு தெளிவான வண்டி, பிஸ்மில்லா காசுல கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம். ஆல்ரெடி 2 ஜெயில போட்டேன், 1 ஜெயில முடிஞ்சிச்சு, ஒண்ணுதான் இருக்கு. எல்லாமே தெளிவா கொடுப்பாங்க, தெளிவுலன்னா வண்டி கொடுக்க மாட்டேன். 76,000 கிலோமீட்டர் ஓடிக்கு, 76,000 கிலோமீட்டர் ஓடிக்கு வண்டி உள்ள பாருங்க, நீட்டா இருக்கும். என்ன நம்பி வரவங்க நல்ல பொருள் கொடுப்பாங்க, என்ன கமாண்ட் பண்றீங்க, கமாண்ட் பண்றவங்க நல்ல பொருள் கொடுக்கணும். நான் நல்ல பொருள் கொடுக்கணும், நல்ல கமாண்டே வருது. சரியில்லாத பொருள் கொடுத்தா நான் எனக்கு கமாண்ட் அப்படி வருங்களா? தர பொருளை தரமா கொடுக்கணுங்க. வண்டி வாங்கி போறவங்களே எனக்கு கமாண்ட் நிறைய பேர் பண்றாங்க, அவட்ட வாங்கணும் நல்லா இருக்கணும், அதுதாங்க பேரு. இந்த பாருங்க, ரப்பரை பிரிக்கிறேன், இந்த பாருங்க ஒரிஜினாலிட்டி, எல்லாமே ஒரிஜினாலிட்டி தெளிவா இருக்குங்க. பிஸ்மில்லா காசுல எல்லா வண்டியும், ஷாப்டியோ சிங்கிள் வீடியோ எந்த வீடியோ போட்டாலும் ஃபுல்லா இன்ஜினோட காமிப்போம். இன்ஜின் காமிக்காம வீடியோ போட மாட்டோம். நீட் அண்ட் குவாலிட்டியில இருக்கிற வண்டி தெளிவா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. நல்லா இன்னைக்கு என்ன சொல்றது, 2032 உங்களுக்கு எஃப்சி வந்துடும், எல்லாமே கரண்ட் இருக்க வண்டி, நீட்டா இருக்கு பாருங்க. ஒரு தெளிவான வண்டி, எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கிற வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. ஒரு ஷோரூம் கண்டிஷன் இருக்கு இந்த வண்டி. இந்த ஜெயிலோ வேற லெவல், ஒயிட் கலர் தான் நிக்கத்துல, அதுல இது பேர் ஒயிட்டுங்க. இன்னும் உங்களுக்கு கிட்ட நேரில் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் பேர் ஒயிட்னா என்னன்னு. பேக் வைப்பரோட வந்துடும், டாப் மாடல், வண்டி நீட்டா இருக்கு. கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம், எல்லாம் கொடுக்க மாட்டேங்க. பிஸ்மில்லா காசு தெளிவா இருக்கு, 6 உடச்சு ஒரு முன்ன பின்ன எப்படியாவது பேசி வாங்கி தரேன். நீட்டான குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு. ஒரு ஃப்ரண்ட் பாருங்க, வியூ எல்லாமே டாப்பா இருக்கு பாருங்க. கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கூடாது. என்ன போட்டுருக்கோம், நல்லா இருந்தா மட்டும் தாங்க கொடுப்பேன். அடுத்தது இது பாருங்க, டவரா 2014 நீயே தெரியுங்க, லேட்டஸ்ட் மாடலாண்டி, சூப்பரா இருக்குங்க. ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ எல்லாம் வந்துடும். டாப் மாடல் உள்ள ஷீட்ல இருந்து டாப் அப்போஸ்ல இருந்து டோர் பேர்ல இருந்து எல்லாமே ஒரே மேட்சா போட்டுருப்பாங்க. இந்த அண்டி தான் பெங்களூர் போயிருந்தது, 600 கிலோமீட்டர் மொத்தம் சுத்திட்டு வந்தது. 600 கிலோமீட்டர் வந்தே நான் ஸ்டிக்கர் எடுத்து காமிச்சேன், ஆயில் அடிச்சா அடிக்கல, இங்க மட்டும் எங்க அடிக்க போகுது, சுத்தமா அடிக்காதுங்க, அடிக்காத வண்டி தான் கொடுப்பேன். இதுவும் பாத்தீங்கன்னா 6:40 6:30 கேட்டு இருந்தாரு கஸ்டமர். இன்னைக்கு டி போர்டு டவராக 2014 6 லட்சம் ரூபாய் போகுது.
நான் 6 லட்சத்தை உடச்சு வாங்கிக்கிறேன். வாங்க நேரில் வாங்க, பக்காவா வண்டி நேரில் வந்து பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. பக்கா ஷோரூம் கண்டிஷனுங்க, கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும். இப்ப இன்ஜினை காட்டுறேன், அதுவும் பாருங்க. இப்ப இன்ஜினோட ஸ்டிக்க எடுத்தாச்சுங்க, தெளிவா கொடுப்பாங்க. கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்க மாட்டேங்க. இப்ப பாருங்க, தமிழ்நாட்டுல நம்ம கொடுக்கறது நம்பர் ஒன்னா குடுத்துனோம். ரேடியேட்டர் பாருங்க, தண்ணிய மேல அடிக்காது, அடிக்கிற வண்டி கொடுக்க மாட்டேன். ரேஸ் பண்ணுப்பா, கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க, எல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம். இப்ப ஸ்டிக்ல கை வச்சு காமி, அதுவும் பாத்துங்க. பெங்களூருக்கும் போனேன், 400 கிலோமீட்டர் போனேன், அப்பயே ஆயில் அடிக்கல. இப்ப எங்க அடிக்க போகுது? தெளிவான வண்டி இதை பாருங்க, ஆயில் அடிக்கல, போக தள்ள வண்டி சுத்தமா இருக்கு, பக்கா கண்டிஷன். ஆற ஒச்சு தரேன், நேர்ல வந்து பாருங்க, தெளிவா இருக்கும். கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க, எல்லாம் கொடுக்க மாட்டேன் நம்ம. தெளிவுனா தெளிவா அது பிஸ்மில்லா காஸ் பாருங்க, அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க, பக்கா கண்டிஷன் இருக்கு பாருங்க. இந்த டென்டோ கிராச்சஸ் எதுவுமே இருக்காது வண்டி பாருங்க, எவ்வளவு கிளீனா இருக்கு. நம்ம கிளீனா இருக்கிற வண்டி தான் நம்ம கொடுக்கறதே, எல்லாருக்குமே இப்படிதான் கொடுக்குறோம். 600 கிலோமீட்டர் போய் லைவ் வீடியோ போட்டிருப்பேன், அப்பயே நீங்க இந்த வண்டி பாத்துருப்பீங்க, தெளிவா இருக்குது. நேர்ல வாங்க, 6 லட்சத்தை உடைச்சி இது வாங்கி தரேன், கஸ்டமர்கிட்ட பேசி. 2014 ரெண்டே ஓனர் தான், ஓன் பொருட்கள், ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாம் வந்துடும். வண்டி சரியாக டேஷ்போர்ட்ல இருந்து சீட் கவர்ல இருந்து எல்லாமே பாருங்க, அந்த லைட் செட்டிங் எல்லாம் பக்காவா பண்ணிருப்பாங்க. டாப்பும் தெளிவா இருக்கும், வண்டி கொடுத்தா நல்ல பேர் கொடுக்கணுங்க, பக்கா கணிச்சுனே இருக்கணும். நம்ம சொன்ன வார்த்தை கரெக்டா இருக்கணும். நேத்து நான் மயில புடிச்சேன், ஏன்னா சொல்லிட்டேன் நம்ம கரெக்டா காமிச்சிடணும் வீடியோன்னு, மயில புடிச்சேன். அதுக்கே செம்ம கோல்டு ஆயிடுச்சு, கோல்டு தான் இப்ப வாய்ஸே கொடுத்தனுங்க. வண்டி கொடுத்தா நல்லா இருக்கணும், தொண்டை புடிச்சுனுங்க. அப்ப கூட நம்ம சப்ஸ்கிரைபுக்காக நம்ம பண்ணுவோங்க. லைட் செட்டிங் எல்லாம் பாத்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. வாங்க நேர்ல வாங்க, 6 லட்சம் உடைக்கிறோம், வண்டி எத்துன்னு போறீங்க, நான் வாங்கி கொடுக்குறேன், நீங்க சந்தோஷமா எத்துன்னு போறீங்க. நம்பர் உங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம். பிஸ்மில்லா காஸ்ல வந்து பாருங்க, 13 பேர் 14 பேர் ஜம்முன்னு உட்காந்து போலாம். மைலேஜ் 16-17 கொடுக்கும், ஏசி போட்டு வண்டி தெளிவா இருக்கு, நச்சுன்னு கொடுக்கறது பிஸ்மில்லா காஸ். கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம், எல்லாம் கொடுக்க மாட்டேங்க. வண்டி தெளிவா இருக்கு, நேர்ல வந்து பாருங்க. எல்லாமே டவரா, NIO 3 டாப் மாடல் வண்டி இது, NIO 3 இது, பக்கவா இருக்கும், டவரா இன்ஜின் தான் பாருங்களா. வண்டி ஷோரூம் கண்டிஷன் பேக் சைட்ல இருந்தும் பாருங்க, எல்லாமே ஷீட்ல இருந்து ஃபுளோர் மேட்ல இருந்து எல்லாமே ஒரிஜினாலிட்டி, ஒரிஜினாலிட்டி தான். கொடுத்தா பிஸ்மில்லா காஸ்ல தெளிவா கொடுப்போம், இல்லைனா கொடுக்க மாட்டேன். ஒரிஜினாலிட்டி இருக்கு, நேர்ல வந்து பாருங்க, பக்காவா இருக்கு. இப்ப அடுத்த வண்டி காமிக்கிறேன், இந்த வண்டியை பாத்துட்டீங்க, அடுத்த வண்டி பாருங்க. அடுத்தது பாருங்க, இனோவா, வேற வேற மாதிரிங்க, டென்ட் கிராச்சஸ் எதுவுமே இருக்காது, ஒரிஜினாலிட்டி ஒரிஜினாலிட்டிலே இருக்குங்க. TN 29 தர்மபுரி ரிஜிஸ்ட்ரேஷன், பாடி தெளிவா இருக்கு, வண்டி ஒரிஜினாலிட்டி, அலாய்வில் வந்துடும். அப்புறம் பாத்தீங்கன்னா ரூபி ஏசி வந்துடும், பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேண்டிங் வந்துடும், ஏபிஎஸ் பிரேக் வந்துடும், பேக் வைப்பர் வந்துடும், சென்டர் லாக் வந்துடும், டச் ஸ்கிரீன் வந்துடும். டச் ஸ்கிரீனே எவ்வளவு பெருசு போட்டுருக்காங்க தெரியுமா, நல்ல பொருளுங்க, மிஸ்ஸே பண்ணாதீங்க. தந்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க, எல்லாம் கொடுக்க கூடாது. என்ன பொறுத்திருக்கோம், வண்டி ஒரிஜினாலிட்டியில பக்கா கண்டிஷன்ல இருக்கு. நேரில் வந்து பாருங்க, விடவே மாட்டீங்க. வாங்க நான் உங்களுக்கு பேசி வாங்கி தரேன். கஸ்டமர் 6 லட்சம் கேட்டாரு, 6 லட்சத்துக்குலாம் நம்ம பண்ண முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன் தெளிவா. 6 லட்சத்தை உடைக்கிறேன், வண்டி எத்துன்னு போறீங்க. 2009 3 ஓனரு 28 இருக்கு, எம்சி கரண்ட்ல இருக்கு, பியூர் ஓன் போடுதா, எந்த பிரச்சனையும் இருக்காது வண்டியில. வண்டி டாப்பா இருக்கும், டாப் மாடல்ல, நேர்ல வந்து பாருங்க, பக்கா கண்டிஷன் இருக்கும். இனோவா நம்ம கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். பக்கா கண்டிஷனே. இப்ப இன்ஜின் காட்ட பாத்துங்க, இன்ஜின் பாருங்க, ஷோரூம் கண்டிஷன் இருக்கும், தெளிவான இன்ஜினுங்க. இப்ப பாருங்க, ஆயில் அடிக்காது, ஸ்டிக்கர்ல கை வச்சு காமிக்கிறேன், எதுவுமே எல்லாமே ஒர்க்கிங் இருக்குங்க. கொடுத்தா நல்ல பொருள், எல்லாம் கொடுக்க மாட்டேங்க. இப்ப பாத்துருங்க, இப்ப ஸ்டிக்கர்ல கை வச்சு காமிக்கிறேன், எப்படி இருப்பாருங்க. தமிழ்நாட்டுல யாருமே காட்ட முடியாது, நம்ம காட்டுவோம், கை வைக்கிறேன். அதே பாருங்க, ரேடியேட்டர் பாருங்க, ரேஸ் பண்ணுப்பா வண்டி பாருங்க. ரேஸ் பண்ணாலும் அந்த இது எதுவுமே இருக்காதுங்க, தூசி தான் பாருங்க வந்தாரு. ஆயில் அடிக்காது என் வண்டியில, இன்ஜின்ல தூசி தான் வருந்தாரு, ஆயில் வராது, ஆயில் வர வண்டி கொடுக்க மாட்டோம். இந்த கை வச்சு காமிக்கிறேன், ரேஸ் பண்ணுப்பா. கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க, எல்லாம் கொடுக்க கூடாது. அந்த மாதிரி குவாலிட்டியில தான் நம்ம கொடுப்போம், இல்லைன்னா நம்ம கொடுக்க மாட்டோம். அது பாருங்க, ஸ்டிக்கர்ல கை வச்சு காமிச்சிட்டோம், ஆயில் அடிக்கல, புகை தள்ள, ரேஸ் பண்ணுப்பா, இப்போ நல்லா ரேஸ் பண்ணு. கொடுத்தா நல்ல பொருள், இல்லைன்னா கொடுக்க மாட்டேங்க. பிஸ்மில்லா காஸ்ட்ல தந்தா எப்பவுமே நல்லா இருக்கும், நேர்ல வந்து பாருங்க. இனோவா பாருங்க, அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க, அந்த தெளிவு, எல்லா பக்கமும் தெளிவா இருக்கும். இந்த பக்கம் மிஸ்டேக், அந்த பக்கம் மிஸ்டேக்கு, அந்த மாதிரி வண்டி எப்பவுமே கொடுக்க மாட்டோம். அந்த பாருங்க, சைட்ல இருந்து காமிக்கிறேன், ஏதாவது டோர்ல இருந்து டிங்கர் வேலை, இந்த டோர் தனியா தள்ளி இருக்குது, அது மாதிரி ஏதாவது பாருங்க. தந்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க, ஒரிஜினாலிட்டி. டேஷ்போர்டு பாருங்க, புதுசா இருக்கும், அப்படியே வண்டியே புதுசா இருக்கும், உள்ள பார்த்தா எல்லாமே நல்லா இருக்கு. வரீங்க, நான் ஆற உடைச்சி உங்களுக்கு தரேன், பக்கா கண்டிஷனு. டச் ஸ்கிரீன் வந்துடும், அதே பெருசா நல்லா போட்டிருக்காங்க. டச் ஸ்கிரீனு நல்லா ஒர்க்கிங் தான், ரிவர்ஸ் கேமரா வந்துடும். வண்டி வேற வேற மாதிரி இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. ஒரு தெளிவான வண்டி, 1,18,000 கிலோமீட்டர் ஓடிக்கு, பக்கா கண்டிஷன். ஷீட்லாம் பாருங்க,
எல்லாமே தெளிவா இருக்குங்க. ஒரிஜினாலிட்டி ஒரிஜினாலிட்டி இருக்கும் பாருங்க. அந்த வஞ்சில் பஞ்சிங் பாருங்க, அந்த நல்ல போல குத்தணுங்க. இது என்னங்க காசு பண்ணோம், நம்ம பேர் வாங்கி வச்சிருக்கோம் பாருங்க. அந்த பேர் நீடிக்கிற மாதிரி எப்பவுமே இருக்கணும், அப்போதான் நம்மளால லைஃப்ல எப்பவுமே வித்துணுக்க முடியும். நான் நல்ல பொருள் தந்தேன்னா எனக்கு நல்ல கமாண்ட் வருது, நான் நல்லா இல்லாத பொருள் தந்தேன்னா எனக்கு கமாண்டே சரி வராது. என் கமாண்டை பாருங்க, தெளிவா இருக்கும். என்ன கொடுக்குற பொருள் நல்ல பொருள் கொடுக்குறோம், அதனாலதான் என் கமாண்டா அவ்வளவு டாப்பா கரெக்டா இருக்கு. நேரில் வந்து பாருங்க, ஒரிஜினாலிட்டி பக்கவா இருக்கு. 6 லட்சம் 6 லட்சத்தை உடைக்கிறேன், நீங்க வந்து வண்டி எடுக்கிறீங்க, பக்கவா இருக்கிற வண்டி. பேக் சைடும் பாருங்க, தெளிவா இருக்கு, எந்த பக்கமும் எந்த குறையும் இருக்காது, எல்லாமே நீட்டா இருக்கும், எல்லாமே தெளிவான வண்டிங்க. இன்னைக்கு போனோம், நேத்து மிஸ் ஆயிடுச்சு, அதனால வெயில் கூட பாக்கலங்க. 10 மணிக்கு ஆரம்பிச்சது, 1:30 வரைக்கும் வெயில புடிச்சுங்க வீடியோ. நம்ம குடுத்தா நல்லா போடுப்போம். இப்ப டவரா காமிக்கிறேன், இத பாருங்க, வேற வேற மாதிரி இருக்கிற டவரா. இதுவும் சுத்தமா சூப்பரா இருக்கு. எவ்வளவு லாங்கினாலும் போங்க வாங்க, வண்டி தெளிவா இருக்கும். 470,000 ரூபாய்க்கு இது பண்ணி தரேன், 470,000 ரூபாய்க்கு இந்த வண்டி பண்ணி தரேன். கஸ்டமர் கேட்டது எவ்வளவு தெரியுங்களா, 5 கால் நிக்கிறாரு, 470,000 வண்டி எத்தறேன். 2012 பியூர் ஓன் போர்டு, ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் எல்லாம் வந்துடும். கியால வர மாதிரி டச் ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க, டச் ஸ்கிரீனே பெருசா இருக்கும் பன்னெண்டு இன்ச்ல. அது இல்லாம வண்டி சூப்பரா இருக்குங்க, ஒரிஜினாலிட்டியில இருக்கு. மைலேஜ் 17 கொடுக்கும், 14 பேர் 13 பேர் போலாம், 15 மைலேஜ் லைக் பண்ணலாம். கொடுத்தா நல்ல போல கொடுக்கணுங்க, எல்லாம் கொடுக்க கூடாது. 2:1 வண்டி தெளிவா இருக்கு. இன்ஜினை காட்டுறேன், இன்ஜினை பாருங்க, சுத்தமா இருக்கும். ஆயில் அடிக்காதுங்க, அடிக்கிற வண்டி கொடுப்பேனா, ரேஸ் பண்ணுவா, ரேஸ் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்க, ரேஸ் பண்ணுவா, சுத்தமா இருக்கணுங்க. வண்டி கொடுத்தா ஆயில் அடிக்கதா பாருங்க, தெளிவா இருக்கு வண்டி. ஒரிஜினாலிட்டினா ஒரிஜினாலிட்டி, அது பிஸ்மில்லா காசு தாங்க கொடுப்போம். ஆயில் அடிக்கதா பாருங்க, சுத்தமா இருக்குங்களா, அதுதாங்க ஒரிஜினாலிட்டி. ஆயில் அடிக்கூடாது, அடிக்கிற வண்டி தர மாட்டேங்க. என்கிட்ட கேட்டாலும் நான் தர மாட்டேங்க. ரேடியோட்ட சர்க்கஸ்ல இருந்து எல்லாமே கரெக்டாகுது, பக்காவா இருக்கு. மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டியை. 470,000 ரூபாய் எத்தனை வரீங்க, வண்டி எத்தனை ஜம்முன்னு போறீங்க, 13 பேர் போலாம், வண்டி சாப்பா இருக்கு. அந்த பாருங்க, அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க, ஏதாவது எந்த பக்கமாவது மிஸ்டேக் தான் பாருங்க. சுத்தமா இருக்கும் வண்டி, ஒரிஜினாலிட்டினா அது தெளிவா கொடுப்போம். பிஸ்மில்லா காசுல எல்லாமே, அந்த டோர்ல இருந்து எல்லாமே அந்த காமிக்கிற பாருங்க, எல்லாம் ஃபிட்டிங்கும் டோர் கரெக்டா இருக்கும். உள்ள பாருங்க, மேட்டு எல்லாமே தெளிவா இருக்கும். டச் ஸ்கிரீன் பாருங்க, 12 இன்ச்சு சொன்னேன். கியா வண்டியில ஒரு டச் ஸ்கிரீனுங்க, 30,000 ரூபாய் ஆயிடுச்சு அதுக்கு. 12 இன்ச்சுல போட்டிருக்காங்க வண்டி, டாப்ல இருந்து எல்லாமே தெளிவா இருக்கு. லோ பட்ஜெட்டுங்க, எனக்கு 470,000 ரூபாய்க்கு வண்டியே இல்ல. 4 ஓனர் வண்டி வச்சு 5.5 லட்சம் சொல்றாங்க, நான் 2 ஓனர் தானே. 470,000 ரூபாய்க்கு பக்கா கண்டிஷனு, இன்ஜினும் நல்லா இருக்கும், வண்டியும் நல்லா இருக்கும், ஓனரும் கம்மியா இருக்கும், எல்லாமே கொடுப்போம். ஃபேன்சி நம்பர் 666 வண்டி நம்பரு, வண்டியா நல்லா இருக்கு, தெளிவா இருக்கு, பக்கா கண்டிஷன். தண்டா நல்ல பொருள் கொடுக்கணுங்க, எல்லாம் கொடுக்க மாட்டோம். ஒரிஜினாலிட்டி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, குவாலிட்டினா இதுதாங்க குவாலிட்டி. அடுத்தது பாருங்க, 2017 மகேந்திரா ஜெயலங்க, சிங்கிள் ஓனரு, தமிழ்நாட்டுல 8.5 லட்சத்துக்கு கீழே இந்த வண்டி யாருமே போடல, ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டே வாங்க. ஒரே ஓனரு, நான் கொடுக்குற ரேட்டு பாருங்க, 7 லட்சத்தை உடைக்கிறேங்க, 7.50 கேக்குறாரு, 7 லட்சத்துக்கு உடச்சு வாங்கி தரேன், வாங்க நேரில் வாங்க, வந்து எத்தனை போங்க, 7 உடச்சு என்னால முடிஞ்சிருக்கோம் பேசி வாங்கிடுறேன். சிங்கிள் ஓனர் ரீப்ளேஸ் பண்ணே இல்லாத வண்டி, தெளிவான வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. நேர்ல வரீங்க, வண்டி ஜம்முன்னு எத்தும் போறீங்க, இன்ஜினை காட்டுறேன், அதுவும் பாத்துருங்க. இந்த பாருங்க, ஸ்டிக்கர் எடுத்தாச்சு, கொடுத்தா நல்ல போல கொடுக்கணும், எல்லாம் கொடுக்க கூடாதுங்க. ஒரே ஓனரு, 17 ஆயில் அடிக்காது, அடிக்கிற வண்டி தருவேனா. சென்னை வரைக்கும் போய் வந்தேங்க, இதுல சென்னை போயிட்டு 100 கிலோமீட்டர்ல உங்க லைவ் வீடியோ போட்டேன், அப்ப கூட அடிக்கல, இப்ப கூட அடிக்கல. ரேட்டேட்டர் பாத்துட்டீங்களா, இப்ப இன்ஜின்ல கை வைக்கிற, அதுவும் பாருங்க. ரேஸ் பண்ணுப்பா, அவனும் ரேஸ் பண்ணுப்பா பாருங்க, ஸ்டிக்ல கை வச்சு காமிக்கிறான். ஆயில் போக எதுவுமே தள்ளாது, ஒரிஜினாலிட்டி கொடுக்கறது பிஸ்மில்லா காசு, வாங்கின்னு போறது நீங்கனாலும் தரத்து நானா இருக்கணும், எப்பவுமே நல்ல பொருள் கொடுக்கணும். அந்த பாடி தெளிவு பாருங்க, எல்லாமே ஒரிஜினாலிட்டி இருக்கும், நீட்டா இருக்கு பாருங்க. தந்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க, என்னங்க இருக்கு இதுல போய், இந்த உடம்பு சரியில்லை பேச முடியல, அப்ப கூட பேசி வீடியோ போடுறேன்னா என் மக்கள் என்னாலும் பார்த்துன்னு இருப்பாங்க. நேத்து வீடியோ போடுறேன்ட்டு வார்த்தை சொல்லிட்டு தப்பாக கூடாது, அதனால முடியலனாலும் இன்னைக்கு நான் வீடியோ அப்லோட் பண்றேன், என் மக்களுக்காக என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நெருங்கி செய்வேங்க. தெளிவான வண்டி கொடுப்பேன், தெளிவான வண்டி எடுக்கிறீங்க வந்து பக்காவா இருக்கும். அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க, எல்லாமே நல்லா இருக்குங்க. 1 லட்ச ரூபாய் வண்டியே டாப்பா கொடுக்குற ஆள் நானு, 7 லட்ச ரூபாய் வண்டி எப்படி கொடுப்பேன், டாப்புக்கு டாப்பா கொடுப்பேன், பக்கா கண்டிஷனு, ஒரிஜினாலிட்டி மிஸ் பண்ணாதீங்க. பாடி எல்லாமே தெளிவு, ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி, டிங்கர் வேலை இல்லாத வண்டி, தெளிவா இருக்கு. ரூப் ஏசி, ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ, பேக் வாய்ப்பர் எல்லாம் வந்துடும், சென்ட்ரல் ஆகோட வந்துடும், டாப் மாடலு, ஓன் பொடிக்கல, வண்டி தெளிவுனா தெளிவு, அது பிஸ்மில்லா காசுல தான். நேரில் வந்து பாருங்க, ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்கு, பின்னாடி செய்யணும் பாருங்க. அந்த பேக் வைப்பரோட டாப் மாடல் வண்டி,
தெளிவா இருக்கு. டயர்ல இருந்து பாடில இருந்து எல்லாமே நீட்டா இருக்குங்க. பாருங்க அந்த டோர் ஃபிட்டிங் எல்லாம் பாருங்க, எல்லாமே நார்மலா இருக்கு. இந்த டோர் ஓப்பன்ல இருக்கு, இந்த டோர் க்ளோஸ் பண்ணா அப்ப பாருங்க எல்லாமே அந்த ஃபிட்டிங் பாருங்க, ஒரிஜினாலிட்டிக்கும் நம்பர் நல்ல பொருட்கள் இடம். நேர்ல வரீங்க, வண்டி எடுக்கிறீங்க, பக்கா கண்டிஷனு மிஸ் பண்ணாதீங்க. ஒரு சுத்தமா இருக்கும், சுத்தம் இல்லைன்னா தரவே மாட்டேங்க எப்பவுமே. இந்த இண்டிகா பாருங்க, இண்டிகோ பாருங்க, வேற மாதிரி இருக்கு. இந்த இண்டிகோ ஓன் போர்டு வீக்கில் 2005 ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர் லாக் எல்லாமே வந்துடும். டாப் மாடல் மிரர் அட்ஜஸ்ட்மெண்டோட வந்துடும். ஏசியும் ஃபுல் கூலிங், வண்டியும் தெளிவா இருக்கு. நம்மளுக்கு உடம்பே சரியில்லை, முடியல பேசுறதுக்கு. அப்ப கூட நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து இப்ப பேசினுங்க, என்னால முடியல வா அப்படியே தொண்டை பூச்சுனுக்கு. அப்ப கூட நான் வீடியோ போடுறேன், என் மக்களுக்காக நான் கண்டிப்பா பண்ணுவோம், வீடியோ போட்டுதான் இருக்கோம். நேத்து மயில் நெஞ்சிருந்தாலே ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி உடம்பு இல்லாம. பெங்களூர் போயிருந்தது அதுக்கே உடம்பு தண்ணி குத்து உடம்பு இல்ல. இப்போ ஃபுல்லா உடம்பு சரியில்லாம இருக்கு. இப்ப காமிக்கிறேன் TN25 வண்டி பக்கா கண்டிஷனு, பியூர் ஒன் படே 2005 கஸ்டமர் கேட்டது 2.75 அவ்வளவுலாம் போகாது, நேர்ல வாங்க. 2.55 நான் வாங்கி தரேங்க, 2,55,000 ரூபாய்க்கு நான் வாங்கி தரேன். பக்கா கண்டிஷனு, ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர் லாக் எல்லாம் வந்துடும். இந்த மாதிரி வண்டி எப்பனா ஒண்ணு வந்து மிஸ் பண்ணாதீங்க. TN25 எங்கூர் மாட்டோமே, ஆயில் அடிக்காது, புகை தள்ளாது, தள்ளுற வண்டி தருவேனா எப்பவுமே தர மாட்டேங்க. கொடுத்தா நல்ல பொருள், இதெல்லாம் கொடுக்க கூடாதுங்க. நேர்ல வாங்க, வேற மாதிரி இருக்கு. இப்ப இன்ஜினை காட்டுறேன், இன்ஜினை பாத்துருங்க, சுத்தமா ஆயில் அடிக்காது, ஒரிஜினாலிட்டிங்க, ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல. கொடுத்தா நல்லது, எல்லாம் தரமாட்டோம். ஆயில் அடிக்கல, ஸ்டிக்கர் எடுத்தா எல்லாமே 2.55 பண்றேன். வரீங்க, இந்த வண்டி எடுக்கிறீங்க, டாப்பா இருக்குங்க. ஸ்டிக்கர் எடுத்தாச்சு, ரேடர் மூடி ஓபன் பண்ணியாச்சு. ஆயில் அடிக்காதுங்க, அடிக்கிற வண்டி நம்ம தரமாட்டோம். ஒரு தெளிவா இருக்கணும், பக்கா கண்டிஷன் டிரைவர் ரேஸ் பண்ணுமா. கொடுத்தா நல்ல பேர் இருந்தா ஓன் படுவிக்கல 2005 ரெண்டு ஓடர் ஃபுல் ஆப்ஷன் பக்கா கண்டிஷன் இருக்கும். அதை பாருங்க, கை வைக்கிறேன். ரேஸ் பண்ணுமா. ஆயில் அடிக்காதுங்க, அடிக்கிற வண்டி தரமாட்டேன். ஒரு தெளிவான வண்டி, கொடுத்தா நல்ல பேர் இருக்கணும், பக்கா கண்டிஷன் வைக்கிறேன். ரேஸ் பண்ணுமா. ஆயில் அடிக்காது, இன்ஜின் பாருங்க, ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். அடுவா இன்ஜின் சுத்தமா இருக்குங்க, 22-23 மைலேஜ் கொடுக்கும். பக்கா கண்டிஷன் 2015 ரெக்கார்டு, எங்க ஊர் மாவட்டம் வண்டி பக்கமா இருக்கு. பியூர் ஒன் படு தெளிவா இருக்குங்க, சில்வர் மெட்டாலிக் கலரு வண்டி தெளிவா இருக்கு. 25 வண்டி பக்கவா இருக்குங்க, ஷோரூம் கண்டிஷன் வண்டி பக்கவா தெளிவா இருக்கு. எல்லாமே குவாலிட்டி இருக்குங்க, தெளிவா இருக்கும். நேத்தே பிடிக்கிற வீடியோ, நேத்து பிடிக்க முடியல, மயம் வந்துச்சு, வார்த்தை சொல்லிட்டு. அதனாலதான் மயம் கூட பார்க்காம நேத்து அந்த சின்ன வீடியோ பிடிச்சா அதுக்கே நெஞ்சிட்டு கோல்ட் ஆயிடுச்சுங்க. ஃபுல்லா உடம்பு சரியில்லை. ஆனா அப்ப கூட நம்ம வெயில சப்ஸ்கிரைபருக்காக இந்த வீடியோ பிடிச்சிருங்க, சரியா வெயில் அடிக்குது. 3 மணி நேரமா பிடிச்சிருங்க, எனக்கு பேசவே முடியல, தொண்டை கூட கட்டுனுங்க. அப்ப கூட நம்ம காமிக்கிறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்காக தான். ஃபுல் ஆப்ஷனே, ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ எல்லாமே வந்துடும். 4 பவர் உண்டோ. கம்பெனி செட்டு அங்க பாருங்க, கம்பெனி செட்டு எப்படி இருக்கு பாருங்க. 76,000 கிலோமீட்டர் ஓடிக்கு, வண்டி ஒரிஜினாலிட்டியில இருக்கு. இண்டிகோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்திருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. சீக்கிரம் சொல்ல டயரும் வண்டி தெளிவான வண்டி, ஒரு பக்கா கண்டிஷன் வண்டி, ஷோரூம் கண்டிஷன் இருக்கு. என் வெயில் கூட பாக்கலங்க, 3 மணி நேரம் புத்துனுங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு நான் வெயில வீடியோ பிடிச்சி. அது இல்லாம நேற்று நான் வயல நெஞ்சு எப்படியாவது நம்ம மக்களுக்கு நம்ம சொல்லிடணும், ஏன்னா என் வீடியோ பார்த்து நிற்பாங்க, வெயிட் பண்ணி நிற்பாங்கன்னு. நேத்து மயில் கூட பாக்காம நம்ம சொன்னேன் இல்லையா, அதுக்கே மயில் நெஞ்சுனால ஃபுல்லா கோல்ட் ஆகி காலையில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வந்திருக்கேன். தொண்டை ஃபுல்லா புச்சுனுக்கு, பேசுற வாய்ஸே ஒரு மாதிரியா தான் இருக்கும். என் சப்ஸ்கிரைபருக்காக நாங்க பண்ணுவோம், எல்லாமே பக்காவா இருக்கு. வண்டி தெளிவான வண்டி, பக்கா கண்டிஷனே மிஸ் பண்ணாதீங்க. 2013 லாஸ்ட்ங்க, சின்ன ஒரே ஓனர் டாக்டர் யூஸ் பண்ண வண்டி TN73 ராணிப்பேட்டை வண்டிங்க, லோக்கல் வண்டியே. 54,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்கு, 54,000 கிலோமீட்டர் வண்டி தெளிவா இருக்குங்க. ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ சென்டர் லாக் எல்லாமே இருந்தோம். வித்து அலாவில 4 டயர் புது டயர் சஸ்பென்ஷன் புதுசு, வண்டி பக்கா கண்டிஷனுக்கு, ஒரு தெளிவான வண்டி, ஒரு ஷோரூம் கண்டிஷனு, சிங்கிள் ஓனர். கஸ்டமர் 4,65 வாங்க, 4.5 ஓடிச்சு, 4,35,000 ரூபாய், 4,35 பண்ணி தரேன். வண்டி தெளிவா இருக்கும், இன்டர்னல் காட்டுற பாத்துங்க, டீசல் வண்டி, மைலேஜ் 22-23 கொடுக்குங்க. என்ன பொறுத்த இருக்கும் நல்லா வண்டி கொடுப்பேன் ஒரு பக்கா கண்டிஷனு, டயர்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. 4 ஸ்டெப்ல இருக்கும், நல்லா டச் ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க. வண்டி சுத்தமா இருக்கு, 54,000 கிலோமீட்டர் வண்டி, 4,35 ஒரு லட்சங்க, இன்னைக்கு 4,35,000 ரூபாய்க்கு இந்த வண்டி எத்தனை போலாம். வண்டி தெளிவா இருக்கு, பக்கா கண்டிஷன் வண்டி, சுத்தமா இருக்கிற வண்டி, தந்தா நல்ல பொருள் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கூடாது. என்ன பொறுத்திருக்கும், ஒரு தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க. தெளிவா எப்படி இருக்கு பாருங்க, வண்டி கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்குங்க. நேரில் வாங்க, பக்கா கண்டிஷனுக்கு வண்டி, ஸ்விஃப்ட் டாப் மாடலு, 435,000 ரூபா வரும், வண்டி தெளிவா இருக்குங்க.
அடுத்தது இன்னொரு இண்டிகோங்க, ஒயிட் கலர், ஒயிட் கலர் ஆசைப்படுங்க, ஒயிட் எடுங்க, சில்வர் ஆசைப்படுறவங்க சில்வர் எடுங்க. 2015 ரெண்டு ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் எல்லாமே அதுல என்ன இதுதான், எல்லாமே பக்கா இருக்கு, பக்கா கண்டிஷன். இதுவும் கஸ்டமர் 2.55 கேக்குறாரு, இதுவும் பேசி வாங்கி தரேன். பக்காவா இருக்க வண்டி, பக்காவா இருக்கு. 2015 ரெண்டு ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் எல்லாம் வந்துடும். இண்டிகோ செடான் டைப் டீசல் வண்டி, ரெண்டுமே டிடி இன்ஜின், CR4 இன்ஜின் கிடையாது, டிடி இன்ஜின். இன்ஜினை காட்டுறேன் பாத்துங்க, ரேஸ் பண்ணுவா, இன்ஜினை காட்டுறங்க பக்காவை பாத்துங்க. ஸ்டிக் எடுத்தாச்சு, வண்டி தெளிவா காட்டுறது. ரேஸ் பண்ணுப்பா, நல்லா ரேஸ் பண்ணு. ஆயில் அடிக்காது, புகை தள்ளாதுங்க, தள்ளுற வண்டி கொடுக்க மாட்டேன். தெளிவா இருக்கு பாருங்க, ரேடியேட்டர் பாருங்க. சர்க்கேஷன் ரேஸ் பண்ணுப்பா, கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும், நல்லா இருக்கு. டாடா இண்டிகோ மிஸ் பண்ணாதீங்க, ஒரு ஒரிஜினாலிட்டியில இருக்கு. நேர்ல வாங்க, 2015 ரெண்டு ஓனர் 2.45 பண்ணி தர, ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கு. நேர்ல வந்து பாருங்க, வேற வேற மாதிரி தெளிவா இருக்கு. 2,45,000 ஃபுல் ஆப்ஷனு, எல்லா ஆப்ஷனும் வந்துடும். நல்லா இருக்கு, ஒயிட்டு, ஒயிட்டும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு, ரெண்டு வண்டியும் நல்லா இருக்கு. வாங்க, இண்டிகோ ஆசைப்படுறவங்க இலக்கு ரெண்டு வண்டியா வந்துருக்கு. அதுவும் ஆயில் அடிக்கல பாருங்க, ஆயில் அடிக்கல வண்டி தரைய மாட்டேன் நானு. சுத்தமா இருக்கிற வண்டி, பக்கா கண்டிஷனு, 83,000 கிலோமீட்டர் ஓடிக்கு, பவர்ண்டோட வந்துடும். தெளிவா இருக்கு, இந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க. நீட் அண்ட் குவாலிட்டியில பக்காவா இருக்கிற வண்டி, ரெண்டு வண்டி இருக்கு இண்டிகோல. நேரில் வாங்க, எது பிடிக்குதோ அது எத்தனை ஜம்முன்னு ஓட்டின்னு போயினே இருங்க, எது இருந்தாலும் நேரில் வந்துருங்க. ஒரு தெளிவான வண்டி, சீக்கிரம் சொல்லிட்டாயிரும், வண்டி நிக்காது, வண்டி பக்காவா இருக்குங்க, நீட்டா இருக்கு, தெளிவா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. பக்கா கண்டிஷனு, 2,45,000 ரூபாய்க்கு தரேன், வாங்க நேரில். அடுத்து பாருங்க, இண்டிகா 2016 லாஸ்ட், சிங்கிள் ஓனர்ல ஒண்ணு இருக்கு. வாங்க கஸ்டமர், 2.5 ரெண்டை உடைக்கிறேன், 1.90 எடுத்து போங்க. வண்டி தெளிவா இருக்கு, ஏசி எல்லாம் ஃபுல் கூலிங், ஒரே ஓனரு. இந்த இன்ஜினை காட்டுறேன் பாத்துங்க, பாருங்க ஸ்டிக்கர் தாச்சு, ரெடியாட்டர் முடிவு ஓபன் பண்ணி வச்சு, சுத்தமா இருக்குங்க, எல்லா வண்டியுமே இந்த சுத்தமா இருக்கும். இந்த பாருங்க, ரேஸ் பண்ணுமா, ஆயில் அடிக்காது, அடிக்க வந்து தரமாட்டேன். இந்த ரெடியாட்டர் சுத்தமா இருக்கு, இதுவும் வண்டி தெளிவா இருக்கு, புது பேட்டரியா இருக்கு, 1.90 பண்ணி தரேன், வாங்க. சஸ்பென்ஸ் எல்லாம் இதுவும் புதுசு, 4 டயர் நச்சிருக்கும், லோ பட்ஜெட், 1,90,000 ரூபாய்க்கு சிங்கிள் ஓவர், வண்டி தெளிவா இருக்கும். 2016 லாஸ்ட்ங்க, ஃப்ரண்ட்ல ஹைட்டா நிக்கும் தெரியுதுங்களா, எவ்வளவு கேப் இருக்கு பாருங்க. வண்டி வந்து சஸ்பென்ஸ் எல்லாம் ஜம்முன்னு நிக்குது, வண்டி தெளிவா இருக்குங்க. 1,90,000 ரூபாய் பண்ணி தரேன், வண்டி பக்காவா இருக்கும். நேரில் வந்து பாருங்க, ஒரு தெளிவான வண்டி, டாடா இண்டிகோ, டாடா இண்டிகா பக்கா கண்டிஷன் இருக்கு. 68,000 கிலோமீட்டர் ஓன வண்டி, சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர், நீட்டா இருக்கிற வண்டி. நீட் இல்லைன்னா தரமாட்டோம், கமாண்ட் பண்றவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்பங்க. கொடுத்துனே வருவோம், வெயில் ரொம்ப ஆயிடுச்சு, முடியல என்னால, வெயில பார்த்து விட்டுனா ஈவினிங் ஆனா மயம் வந்துட்டு, கோல்டு ஆயிட்டு இருக்கு, எல்லாம் சேர்த்தா என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாமே பக்காவா இருக்கு, நேரில் வந்து பாருங்க, தெளிவா இருக்கும். அடுத்த பாருங்க, மாருதி சுசுகி வேகனாரு 2008 ரெண்டே ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டா, சென்ட்ரல் ஆகு, ரிமோட் கீ, அலாய் வீல், எல்லாமே வந்துடும், டாப் மாடலு, எல்லா ஆப்ஷன் இருக்கு. இன்னைக்கு ரேட்டே ரொம்ப கம்மியா கொடுக்குறேன், 1,75,000 ரூபாய், 1,75,000 ரூபாய், 28 எஃப்சி இருக்கு, லோ பட்ஜெட் தான். வண்டே ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன், வண்டே பாத்துங்க பாருங்க, ஆயில் சர்வீஸ் பண்ண வண்டி, ஆயிலும் புதுசா இருக்கும், ஆயில் எல்லாம் அடிக்காது, அடிக்கிற வண்டி எங்க இருந்துங்க நான் தர போறேன், வண்டி பக்கா கண்டிஷனுக்கு. ஆரேஸ் போறவா, சுத்தமா இருக்குங்க வண்டி, தெளிவான வண்டி, ஆயில் அடிக்காது, புகை தள்ளாது, வேகனாரு, பெட்ரோல் வண்டி, 28 எஃப்சி இருக்கு, ரெண்டே ஓனரு, 1,75,000 ரூபாய்க்கு ஃபுல் ஆப்ஷன் வந்து எடுத்துன்னு போங்க. வண்டி பக்கா கண்டிஷனு, ஒரு சில்வர் கலர் வண்டி, நீட்டா இருக்குங்க, தெளிவா இருக்கு, வெயில் உங்களுக்கு கலர் வேறையா தெரியும், பக்காவா இருக்கு, அலாய்வில்லாம் போட்டு வண்டி சுத்தமா இருக்கு. 1,75,000 ரூபாய் லோ பட்ஜெட்டுங்க, 1,75 தரத்துல இந்த வண்டி எல்லாம் இப்ப கூட 2,20 விக்கிறாங்க. நம்ம எல்லாம் அப்படி இல்லைங்க, கரெக்டா சொல்லணும், நியாயமா சொல்லுவோம், நியாயமா வித்துனே போயிருக்கேங்க. வண்டி என்ற வியாபாரம் ஆயிடுது, ஏன் நிக்கிறதுலன்னா நம்ம நியாயமா கொடுக்குறோம், அதுல இன்ஜின் நல்லா கொடுக்குறங்க. என்ன ஆனாலும் இன்ஜினை நல்லா கொடுத்து பாருங்க, உங்க வியாபாரம் எல்லாருக்குமே டாப்போம். எனக்கு போதுன்னா நான் கொடுக்குற பொருள் சுத்தம், சுத்தமா கொடுக்குறேன். 1,75,000 ரூபாய் வண்டி பாடியில இருந்து எல்லாமே தெளிவா இருக்கு பாருங்க, வாங்க நேரில் வந்து பாருங்க, வண்டி சுத்தமா இருக்கும், ஓட்டி பாருங்க, ஏசி போட்டு பாருங்க, வண்டி நல்லா தான் எடுத்துங்க. இதான் நான் சொல்லுவேன், வண்டி தெளிவா தான் எடுத்துங்க. வண்டி பாருங்க, டாடா இண்டிகா 2015 ரெண்டு ஓனர், லோ பட்ஜெட் தரப்போறேன், 1,55,000 ரூபாய்க்கு இந்த வண்டி தரங்க. எட் லைட் எல்லாம் புத்து, டயர் எல்லாம் நல்லா நச்சுனதும், ஏசி ஒர்க்கிங், ரெண்டே ஓனர், வண்டி தெளிவா இருக்கு, 1,55,000 பெஸ்ட் பிரைஸ். நான் தெளிவான வண்டி கொடுப்பேன், ஆயில் அடிக்கிற வண்டி கொடுக்க மாட்டேன், ஆயில் அடிக்காது, இன்ஜின் பக்கம் இருக்கும். 1,55,000 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க, வந்து எடுக்கிறீங்க, டாப்பா இருக்கு, இது இன்ஜினை காட்டுறேன் பாருங்க, லோ பட்ஜெட், 1,55,000 தரேன், நல்லா பாத்துங்க, ஆயில் அடிக்காது, லோ பட்ஜெட் தர, ஆயில் அடிக்கும் தான் சொல்றாங்க, நம்ம எல்லாம் அப்படி சொல்ல மாட்டோம். இப்ப பாருங்க, ஆயில் அடிக்காது, அடிக்கிற வண்டியை தரமாட்டோம், ரேட் பண்ணுவா, சுத்தமா இருக்கா, 1,55,000 ரூபாய் லோ பட்ஜெட், ஆயில் அடிக்கிறா பாருங்க, தெளிவா இருக்கா, சுத்தமா இருக்கா, ரேட் எடுக்காதுப்பா, சுத்தமா இருக்குங்க, 1,55,000 பெஸ்ட் பிரைஸ் எடுக்கிறீங்க, ஜம்முன்னு போறீங்க, லோ பட்ஜெட்ல 2015ங்க, உங்களுக்கு 2030 எப்சன் எடுத்து வாங்க, ஜல்ல நல்லா எடுத்து போங்க, நல்லா இருக்கும் வண்டி, கொடுத்தா நல்லா பண்ணுங்க. எப்படி கிஞ்சலுங்க, 1,55,000 ரூபாய் நான் சொல்றேங்க, பெஸ்டா கொடுப்பாங்க எனக்கு, வாங்க நேரில் வாங்க, நல்ல பொருள் எல்லாம் கம்மி ரேட்டு கொடுக்குறேங்க,
எத்தனை போங்க, நல்லா வச்சிருந்துங்க. அதே மாதிரி கொடுக்குறேங்க, சுத்தமா இருக்கிற வண்டி தெளிவா இருக்கு. 67,000 கிலோமீட்டர் ஓடிக்கு 155,000 ரூபாய் தான் பெஸ்ட் பிரைஸ். நேரில் வந்து பாருங்க, ஒரு தெளிவா இருக்கிற வண்டி, பக்கா கண்டிஷனு, கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க. எல்லாம் கொடுக்கூடாது, 155,000 ரூபாய் தரேன். லோ பட்ஜெட்டுக்கு 2005 மாடல். இதே 4 ஓனர் வண்டி தான் இருப்பாங்க. நான் 2 ஓனர் சொல்றேன், ஓனரும் கம்மி, வண்டி என் தெளிவு இருக்கும், பக்காவா இருக்கும், 155 டயர்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். நேரில் வந்து பாருங்க, கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும். எல்லாம் கொடுக்கக்கூடாது, வாங்க நேரில் எல்லாமே பாத்துருப்பீங்க, தெளிவா கொடுக்கணும். இந்த உடம்பு சரியில்லை எனக்கு, செம்ம கோல்டு, அப்ப கூட இந்த வெயில புடிக்கிறேன். காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சதுங்க, இப்ப டைம் பாருங்க 1:30 புரியுதுங்களா. 3.5 மணி நேரமா புடிக்கிறோம். யாருக்கு, உங்களுக்கு காமிங்கதான். 10 நிமிஷத்துல புடிச்சு போட்டுறாங்க நிறைய பேர், ஒண்ணுமே காட்ட மாட்டிருக்காங்க. நாங்களாம் அப்படி இல்லைங்க, எல்லாமே இன்ஜினோட காமிப்பேன். எனக்கு அப்படி போடுறதுக்கு பிடிக்காது, மக்களுக்கு அப்படி கொடுக்கவும் மாட்டேன், பண்ணவும் மாட்டேன். எனக்குமே என் பேர் எனக்கு இருக்கணும், கரெக்டா கொடுக்குறேன்னு பேர் இருக்கா, அந்த பேரோட தான் நான் இருப்பேன். சும்மா குச்சின்னு இருக்கிறத அப்படியே காமிச்சிட்டு ஓடுறாள்னா இல்ல, எல்லாமே தெளிவா எவ்வளவு நேரம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தான் தெரியும். 10 மணிக்கு ஆரம்பிச்சு 1:30 ஆயிடுச்சு, வண்டி சுத்தமா காமிச்சேன். எல்லா வண்டியும் 155,000 ரூபாய்ல இருந்து 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் போட்டிருக்கேன். எல்லாமே பாருங்க, கொடுக்குறவரை சுத்தமா கொடுப்போம். சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் உடம்ப பாத்துக்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தீங்க, பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கொடுத்தா நல்ல கொடுப்போம். வாட்ஸ்அப் குரூப் திருப்பினும் ஓபன் பண்ணிக்கோங்க. அது 3 நாளா வாட்ஸ்அப்ல யாருக்கும் போட்டோ அனுப்பல, தப்பா நினைச்சுக்காதீங்க. லாக் ஆயிடுச்சு, வேற மொபைல் வாங்கி அதுல இன்ஸ்டால் பண்ணி மறுபடியும் திருப்பணம் இருக்கிற குரூப் இல்லாம திருப்பணம் குரூப்ல சேர்க்க போறோம். யார் யார் வாட்ஸ்அப்ல சேரணுமோ அவங்க இதுக்கு அப்புறமா திருப்பணம் ஹாய்னு போடுங்க, திருப்பணம் அப்டேட் ஆகும். நன்றி. வீடியோ பாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணவங்க நல்லா கொடுப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பாருங்க. நன்றிங்க.